வணக்கம்பர்களே, நெருங்கிய நண்பர்களாக இருந்த நாக சைத்தன்யாவும் நடிகையான சமந்தாவும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு சமந்தா தன்னுடைய மகிழ்ச்சியான தருணங்களை சோசியல் மீடியாவில் பகிர்ந்து வந்தாங்க. திருமணமாகி 4 ஆண்டுகளுக்கு பிறகு இருவருமே விவாகரத்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவிலே அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இவங்க எதுக்காக வந்து விவாகரத்து செய்கிறாங்க அப்படிங்கிற காரணம் தெரியாமல் இருந்துச்சு. இதை நெட்டிசன்கள் தேடிட்டும் இருந்தாங்க. இந்த நிலையில தான் சென்சார் உறுப்பினரும் திரைப்பட விமர்சனருமான உமசந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு சமந்தா குறித்து ஒரு பரபரப்பான ட்வீட்டை செஞ்சுருக்காரு. இதுதான் தற்போது வைரலாக பகிரப்பட்டு வருகிறது, ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. தன்னுடைய ட்வீட்டில் வந்து உமசந்து என்ன சொல்லியிருந்தார்னா, நாக சைத்தன்யா வந்து ஒரு கெட்ட கணவர் அப்படின்னு சொல்லி சமந்தா தன்னிடம் சொன்னதாகவும், அவர் என்ன மனதளவிலையும் உடலளவிலையும் வந்து ரொம்ப துன்புறுத்தினார், குறிப்பாக நான் வந்து கர்ப்பமான பிறகும் நான் வந்து கருகலைப்பு செய்ய வேண்டியிருந்தது, அதுக்கு காரணம் என்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்லி உமசந்து கிட்ட சமந்தா வந்து கூறியிருப்பதாக தற்போது இவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ட்வீட் தான் தற்போது திரைத்துறையிலே வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.